Hi friends, we are Niviya Food Maker. We are going to talk about chicken 65. Chicken 65 is a masala. We are going to make masala. We are going to tasty and healthy. We are going to talk about it. Okay friends, you are going to see my video recipe first time on my channel. First time you are going to see it. Niviya Food Maker, subscribe to the channel. Like, share, comment. Subscribe and click the bell button. Okay, இந்த மாதிரி ஒரு இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் இதுக்கு என்னென்ன பொருள் எவ்வளவு chicken எடுக்கணும் எவ்வளவு என்னென்ன மசாலா வீக்கர்ஸ் நம்ம சேர்க்க போறோம் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம் ஓகே வாங்க நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு chicken 65 பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு chicken எடுத்துக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா எலும்பெல்லாம் boneless chicken தான் எலும்பெல்லாம் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதல நம்ம வந்து என்ன சேர்க்க போறோம் அப்படினாக்க இது வந்து கடயில நம்ம வந்து இப்போ மசாலாவே விக்குது நம்ம கடயில உள்ள மசாலா இதோ சேக்காம நம்ம வீட்ல உள்ளதே வச்சு சூப்பரான chicken 65 நம்ம இன்னைக்கு பண்ணலாம் இப்போ நம்ம இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து corn flour மாவு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன் நம்ம corn flour மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு இந்த chickenக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 lemon எடுத்துக்கேன் அது ஃபுல்லா நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து ஜீரகத்தூள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டோம்லையா நான் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கறேன் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துறோம் அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கேன் அப்புறம் ஒரு முட்டை எடுத்து நம்ம வந்து உடைச்சிட்டு இதல அப்படியே சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா சாஃப்ட்டா நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நான் வந்து இதல வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நான் வந்து இதல வந்து கொஞ்சமா மிச்ச வச்சிடுறேன் ஏன்னா அது நல்ல காரமா இருக்கும் இல்ல நல்ல காரமா வேணும் அப்படி நினைக்கிறவங்க நீங்க 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் மட்டும் உங்களோட ஆப்ஷன் தான் இப்போ நம்ம இந்த chicken 65 க்கு நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு எல்லாமே நம்ம வீட்ல இருந்து வச்சு நம்ம சூப்பரா நல்ல டேஸ்டியா பண்ண போறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலா உப்பு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம chickenல நல்லா ஊறி நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ்ல வைக்க வேண்டிய வச்சுக்கறதா இருந்தாலும் ஃபிரிட்ஜ்ல நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரீசர்ல வைக்காம நார்மல் கூலிங்லயே வச்சு அரை மணி நேரத்துக்கு எடுத்துக்கலாம் இல்ல வெளியிலே வந்து நல்லா நம்ம ஊற வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கறதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா எல்லாமே mix பண்ணியாச்சு இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு chicken நம்ம chili chicken இல்ல chicken 65 இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கலரா இருக்கணும்னு நினைப்பாங்க நல்லா ஒரு red colorல வேணும் அப்படி நினைப்பாங்க அப்படி நினைக்கிறவங்க நம்ம இந்த chicken 65 க்கு வந்து லைட்டா வேணா உங்களுக்கு வேணும்னா red color நீங்க சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கலர் சேர்க்கல கூடிய மட்டும் நம்ம கலர் சேர்க்காம நம்ம ஏதாவது ஃபுட் கலர் சேர்க்காம சாப்பிடுறது ரொம்ப ஹெல்தி அதனால நான் வந்து கலர் எதுவும் சேர்க்கல வேணும்னா கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா mix பண்ணியாச்சு இல்லையா நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுறலாம் நல்ல மசாலா எல்லாம் சேர்ந்து செட் ஆயிடும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில பொரிச்சிருக்க வேண்டியதா அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ நமக்கு அரை மணி நேரம் நல்லா நமக்கு ஊறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கோம் மெதுவா நல்லா இடைவெளி விட்டு விட்டு அந்த எண்ணெயில நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அது வெந்து வர்ற அளவுக்கு கேப் விட்டு போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு அது நல்லா வெந்து நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நல்லா பொறுமையா வேக விடலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம்
இப்போ நமக்கு கரெக்டாக நம்மளோட சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக மொறுமொறுன்னு நல்லா வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி மிச்சிருக்க எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். சிக்கன் ஃபுல்லாக பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலோட சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சூடு போட்டிங்கன்னா மேலே வெடிச்சிரும். அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் மேலே போட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா மனமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் 65 நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். லைட்டாக ஒரு லெமன் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நம்ம பறிச்சு எடுத்தோம் இல்லையா, அது எங்கும் ஃபுல்லாக இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், அந்த மணமும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது நம்மளுடைய சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ரெசிபியோட பாருங்கள், நல்லா ஸ்கிரிப்ஷியாக நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு நம்ம சூப்பரான சிக்கன் 65 எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.